மறைந்தும் மறையாமல் 8 கோடி மக்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியுடனும், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியுடனும் கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் கோபியர், கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழக முதல்வர் இபிஎஸ் அவர்களின் தலைமையில் 2021 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கழகத்தின் சார்பில் தேர்தல் பிரச்சார போர் முழக்கம் இன்றைய தினம் தொடங்க உள்ளது. கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள போர் முழக்கத்திற்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள குறிப்பாக அனைவருக்கும் குடிகட்டுகிற தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை, மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, சிறப்புரையாற்றிய வைத்தியலிங்கம் அவர்களை, வீர உரையாற்றிய கே பி முனுசாமி அவர்களை, தங்கம் நன்றி உரை அறுவை தம்பி ஜெயக்குமார் அவர்களை, நன்றி உரை நிறைவேற்கிற தங்கமணி அவர்களை, இந்த சிறந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய சீரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த புனித இயக்கத்தை 1972 அக்டோபர் 17 தோற்றுவித்த பொழுது எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் கிண்டல்கள், 2 கேரளாக்களை அனுமதிக்க மாட்டேன், 100 நாள் படம் என்றெல்லாம் 7.5 சொற்களை தீய சக்தியின் அடிவர்த்திகள் ஏங்கினார்கள் பேசினார்கள். ஆனால் முளைக்கின்ற போன்றே வான பிளந்து வளர்ந்த வரலாற்று விக்ஷம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகளில் ஆதிக்க சக்தியும் குடும்ப ஆதிக்கத்தையும் கொள்ளை கும்பலின் அராஜகத்தையும் வேரோடு வேரடி மண்ணோடு சாய்த்ததென்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வென்று தமிழக முதல்வராய் தொடர்ந்து அமராபுவரில் தமிழகத்தை ஆண்டார். புரட்சி தலைவரின் பொற்கால ஆட்சியில் 86 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு சத்துணவு வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் போதுமான நிதி இல்லை என்று அதிகாரிகள் கூறிய நேரத்தில் எம்ஜிஆர் கூறினார், நான் பிச்சை எடுத்தாவது 86 லட்சம் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்குவேன் என்று கூறிய மனித நேயத்தின் மகுடம்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பாரதியார், பேரறிஞர் அண்ணா, அன்றை திரேசா போன்ற சான்றோர்கள் பேரில் பல்கலைக்கழகங்களை அமைத்ததோடு உலகிலேயே எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் தமிழ் மொழிக்காக தஞ்சை பல்கலைக்கழகத்தை அமைத்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 3737 நாட்கள் ஆதரித்து ஆட்சி புரிந்து 1987 டிசம்பர் 24 இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துக்கு கழகத்துக்கு அளித்த அருங்கொடைதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்பும் அமைதி விதானமும் அறிவாற்றல் துணிவு மக்களிடம் செல்வாக்குள்ள புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவருக்கு தந்த வாக்குறுதியின்படி தொண்டர்களை காப்பாற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து கழகத்தை நடத்தினார். நடக்கிற நேரத்தில் தான் புரட்சி தலைவி சொன்னார், குடிகட்டுகிற தொண்டன் தான் ஒரு இயக்கத்தை நாடி நரம்பு, அந்த தொண்டன் ஆடினார் கழகமாடும், அந்த தொண்டன் அடங்கினார் கழகமாடும், இயக்கத்தின் மைய மண்டபம் தொண்டன் தான், மாளிகையில் முகப்பம்பவன் தான், குடிகம்பம் நடுபவனும் தான், குடி ஏற்றுபவனும் அடி படுகிறவனும் தான், திருப்பி அடி கொடுப்பவனும் அவன் தான் என்று தொண்டர்களை பற்றி சொன்ன தலைவர் புரட்சி தலைவர் ஆவார். 1991 நடைபெற்ற தேர்தலில்
வாக்குறுதியின்படி அம்மா அவர்கள் இந்த கட்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் வண்ணம் மனிதநேய பணிகளை வழங்கிய புரட்சி கருவி அம்மா அவர்கள் 2016 சரியால் 2016 டிசம்பர் 5 விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார். திராவிட இயக்கத்தின் முப்பெரும் தலைவர்களாக புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், திராவிட தாய் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் கட்டிக்காட்ட இயக்கத்தை அவரின் வழிகாட்டுதல் இருந்தது. வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தமிழக மக்களுடன் இபிஎஸ் அவர்களுக்கும் மாண்புமிகு துறை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை போல் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக கழகத்தை ஆட்சியும் பொற்கால ஆட்சியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டிலேயே தமிழக மக்களுடன் இபிஎஸ் மட்டும்தான் கொரோனா பாதித்த காலகட்டம் என்றாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று சுற்றுப்பயணம் செய்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாக இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் இந்திய நாட்டினுடைய பொருளாதார சதவீதம் 4.2% தான். ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆளும் தமிழகத்தில் 8.02% அளவுக்கு பொருளாதாரம் உயர்ந்து காணப்படுகிறது என்று பாராட்டு தெரிவித்தார். நண்பர்களே, நாஞ்சல் மனோகரன் ஒரு காலத்தில் திமுக கருணாநிதி கட்சியில் இருக்கின்ற பொழுது கருவின் குற்றம் என்று வர்ணித்த தீய சக்தி கூடாரத்தின் தலைவரான முக ஸ்டாலின் பாகிஸ்தானிடம் 200 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றார். 200 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றார். சர்க்காரியாவால் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தவர்கள் என்று பட்டம் பெற்ற தீய சக்திகள் பஞ்ச பூதங்களிலும் ஊழல் புரிந்த கொள்ளையடித்த தீய சக்திகள் பல 100,000 கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளார்கள் என்று டெல்லியிலிருந்து வெளிவரும் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் அவர்களால் தொடங்கப்பட்ட தி அதர் சைட் என்கின்ற நாளேடில் வெளியிட்டு வந்த 100,000 கோடிகள் சொத்துக்கள் சேர்த்துள்ளார்கள் என்று அவர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருந்தார். சாத்தான் வேதம் ஓதுவதை போல், கசாப்பு கடைக்காரன் ஜீவகாரண்யம் பேசுவதை போல் நம்முடைய கழக அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டினார். வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தீய சக்திகள் இன்றைய தினம் ஸ்டாலின் தலைமையில் திமுகவை விரட்டி அடிப்போம். திமுகவை ஒருத்தர்க்க சொல்லுங்க, திமுகவை விரட்டி அடிப்போம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து 33 ஆண்டுகள் ஆகிய போதிலும் 8 கோடி மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திடீரென்று பாசமிழ காட்டிக் கொண்டிருக்கிறார். சந்தர்ப்பவாதிகள் அடையாளம் காட்டும் வண்ணம் இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் 2021 நடைபெற உள்ள தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றியை மாண்பு தமிழக முதல்வர் இபிஎஸ் தலைமையில் புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மணிமண்டபத்தில் சமர்ப்பித்தோம் என்று கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்கள், நான் சொன்னேனே கொடிகட்டுகிற தொண்டர் 1.5 கோடி தொண்டர்கள் சபதம் ஏற்போம். இந்நாளில்
தேர்தல் பணி தொடங்கி 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவின்படி தமிழக முதல்வர் இபிஎஸ் தலைமையில் வென்று கழக அரசு அமையும் வரையில் ஓயாமல் உறங்காமல் உழைப்போம் உழைப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.